ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க பர்சனுக்கு ஒரு 6 மந்த் முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோவை நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுவும் பாருங்கள், என்னோடய ஃப்ரெண்டோட ரிலேஷன் தான் இவர். வீடியோ மேக் பண்ண நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்கல, இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் எதுவும் பேச வேணாம்னு சொல்லி நான் எடுத்தேன். கம்பல் பண்ணி தான் எடுத்தேன். அவர் வேணாம் சொன்னார், இருந்தாலும் நம்ம அவர் ஃபோர்ஸ் பண்ண எடுத்தோம். எடுத்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். நான் அது என்ன அவர் நடந்தது நான் சொல்கிறேன். ஒரு 6 மந்த் பேக் முன்னாடி பார்த்தீங்கன்னா, மசூதி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஓகேங்களா. மார்னிங்கே வந்து ஒர்க்கு கிளம்பிடுவார். 7:30 கிளம்புவார். 7:30 கிளம்புற டைமில் பார்த்தீங்கன்னா மசூதி அதாவது தாண்டி தான் அவர் போனோம் மெயின் ரோடுக்கு. ஸோ வீட்டிலேருந்து நடந்து வராரு. மசூதி கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பருந்தை வந்து ஒரு நிறைய காக்கா கூட்டம் வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்குது. கீழே அடிபட்டுருக்குது, ரக்கையில் அடிபட்டுருக்கு போல். நிறைய காக்கா வந்து அட்டாக் பண்ணிட்டு அவர் போய் அதை சேவ் பண்ணிவிட்டு ஒரு சேஃபான பிளேஸில் விட்டுட்டு அவர் வேலைக்கு கிளம்பிட்டார். கிளம்பிட்டு வந்து நைட்டு வர டைமில் பார்த்தீங்கன்னா, வேலை முடிச்சுட்டு வர டைமில் பார்த்தீங்கன்னா மசூதி பக்கம் போகும்போது அவர் ஞாபகம் வருது, இந்த மாதிரி சேவ் பண்ண இருக்குதான் சொல்லி போய் பார்க்குறாரு. அங்கேயே இடத்துல பருந்து இருக்குது. அவர் சேவ் பண்ணி வச்ச பிளேஸில், சேஃபான பிளேஸில் பருந்து இருக்குது. சரி, மார்னிங்கில் எதுவுமே சாப்பிட்ருக்காதே, என்ன பண்ணால் சொல்லி டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஷாப் போகிறாரு. சிக்கன் வாங்கி வந்து அதுக்கு போடுறாரு, நல்லா சாப்பிடுது. அவருக்கு ஒரு ஹாப்பி, அதை சாப்பிட்ற பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ கிளம்பிட்டார் வீட்டுக்கு போகிறார். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:30 வராரு. பார்த்தா அதே இடத்துல பருந்து நிற்குது, கீழே அதை அடிபட்டுருக்கு போல், அதெல்லாம் பறக்க முடியல. ஸோ அதே இடத்துல உக்காந்துட்டுருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி சிக்கன் ஷாப் போயிட்டு சிக்கன் வாங்கி வந்து போடுறாரு, ஃபீட் பண்ணுறாரு, நல்லாவே சாப்பிடுது. அவர் போட்ட ஸ்பாட்டே நல்லா சாப்பிடுது. சில பயப்படும் பார்த்தீங்கன்னா அந்த பயம்லாம் அதுக்கு இல்லை, நல்லா சாப்பிடுது. அதுக்கு சேவ் பண்ண பர்சன் நல்லா தெரியுது போல, போட்டவொடனே நல்லா சாப்பிடுது. அதே மாதிரி போகிறாரு, ஈவினிங் வந்து போடுறாரு. திருப்பி அதே மாதிரி சிக்கன் ஆர்டர் வந்து ஆர்டர் பண்ணி அது போடுற, நல்லா ஃபீட் எடுத்துச்சு, ஓகேங்களா. மார்னிங் 1 டைம், ஈவினிங் 1 டைம். ஸோ அதே மாதிரி வீட்டுக்கு போனோம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வர ஆஷிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா பருந்து நேரத்தில் இல்லை. ஸோ அவர் கொஞ்சம் பயம், ஏதாவது பூனைக்குன்னு அடிச்சிடுச்சோ அப்படியே கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே போகிறாரு டே ஃபுல்லாகவே, ஓகேங்களா. நைட் வந்து பார்க்குறாம பருந்து இல்லை. நெக்ஸ்ட் டே வந்து பார்க்குறாரு, பருந்து இல்லை. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வராரு, பருந்து கிடையாது. ஸோ ஆஃப்டர் 2 டேஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மார்னிங் எழுந்து அந்த மசூதி தாண்டி தானே போனோம், போயிட்டுருக்காரு. சும்மா ஏதோ ஒரு கவனத்தை அப்படியே சும்மா அப்படியே பார்க்குறாரு, பருந்து இல்லை. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது, விசில் சவுண்டு. பருந்து சவுண்டு போடும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி விசில் சவுண்டு அந்த மாதிரி கத்துறது பார்த்தீங்கன்னா அந்த மசூதி பில்டிங் மேலேருந்து ஒரு சவுண்டு போடுது, பருந்து சவுண்டு போடுது. மேலே நிற்குது, இங்கே கீழே திறனா மேலே இருக்குன்னு அந்த ஒரு ஹிண்ட்டு மாதிரி அது கொடுக்குது போல், ஓகேங்களா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை சொன்னது, ஓகேங்களா. அப்புறம் மேலே இருக்குது, அவர் என்ன பண்ணுறாரு, இது நம்ம பருந்தானா சொல்லி டவுட்டு பட்டு என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி கடைக்கு போகிறாரு. போயிட்டு வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணி கீழே போடுறாரு. மேலேருந்து பறந்து வந்து கீழே வந்து சிக்கனை சாப்பிட்டுட்டு போகுது. அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா காக்காக்கெலாம் ஃபிட் பண்ண நார்மலாக காக்கா வரணும், பருந்துன்றது கொஞ்சம் ரேர் தானே, கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு வித்தியாசமாக அவருக்கு ஒரு அனுபவம் கிடச்சி, ஒரு பருந்துக்கு போட்டோம் அழகாக வந்து சாப்பிட்டுட்டு போகுதுன்னு சொல்லி. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து பார்க்குறாரு, 2 பருந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ 2 பருந்து இருக்கு. ரொம்ப ரொம்ப ஷாக்கு, என்னடா பேரா கூப்பிட்டு வந்துடுச்சா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி சிக்கன் ஆர்டர் பண்ணுறாரு, போடுறாரு. அந்த ஒரு பருந்து மட்டும் வந்து சாப்பிடுது, ஒரு பருந்து வரல, மேலேயே நிற்குது. அதுக்கப்புறம் கிளம்பி லைட்டாக போகிற மாதிரி போயிட்டு அங்கேருந்து பார்க்குறாரு, இந்த மேலே அந்த பருந்து கீழே வந்து சிக்கனை சாப்பிடுது. அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ ஒன்று தான் நம்ம ஃபீட் பண்ணோம், இப்போ பார்த்தீங்கன்னா 2 வந்துடுச்சே. இதே மாதிரி நெக்ஸ்ட் டே வராரு, ஒரு 5 பருந்து நிற்குது. அவருக்கு ரொம்பவே ஷாக்கு, என்னடா ஒரு பருந்து ஃபீட் பண்ணோம் நேற்று 2, இப்போ பார்த்தீங்கன்னா 5 இருக்குது சொல்லி. அதே மாதிரி மார்னிங், அதே ஏர்லி மார்னிங் 7:30 தான் இல்லை, சிக்கனுங்க ஷாப்புக்கு போகிறாரு, சிக்கன் வாங்குறாரு, அந்த 5 பருந்துக்கும் அதை வாங்குறாரு, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு 50 ருபீஸ் சம்திங் வாங்கினாரு, இப்போ 5 பருந்து இருக்க ஒரு 200 ருபீஸ் சிக்கன் வாங்குறாரு, போடுறாரு. 5 பருந்தில் ஒரு 3-4 பருந்து கீழே இறங்கி வந்து சாப்பிடுது, போடுறாரு பார்த்தீங்களா. அந்த மசூதி கீழே தான் போடுறாரு, டைரெக்டாக கீழே இறங்கி வந்து சாப்பிடுது. அவருக்கு ரொம்ப ஒரு பருந்து வந்து சாப்பிடுது, நம்ம போட்ட உடனே கீழே இறங்கி வந்து சாப்பிடுது. அவர் கீழே முன்னாடி ரொம்ப க்ளோஸாக வர பார்க்க ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவர் ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக, அழகாக சாப்பிட்டுட்டு அது பறந்து போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போட பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் ஒரு 5 டேஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20, ஓகேங்களா, 20 பருந்து கிட்ட 7:30 அது ஃபுல்லாக உக்காந்துட்டுருக்குது. பார்க்க ரொம்ப ரொம்ப ஷாக்கு, அதே டைமில் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் 1 ஃபீட் பண்ணோம், 2, 2-3 ஆச்சு, 5, இப்போ 10, 20 கிட்ட சுற்றி உக்காந்துட்டுருக்கு.
அதே மாதிரி சிக்கன் ஆர்டர் பண்ணுறது கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸஸ் ஆகுது, அவர் வேஸ்டேஜ்லாம் வாங்க மாட்டார் ஓகேங்களா. ஸோ பீஸஸாக தான் வாங்குறாரு, அமௌண்ட்டு காசு கொடுத்து பீஸாக தான் வாங்குறாரு, பீஸாக தான் வாங்கி பீஸ் பீஸாக வாங்கி நல்ல பீசஸ் தான் மொத்தமாக ஸ்ப்ரெட் பண்ணி போடுறாரு. எல்லா பருந்துங்களையும் கீழே வந்து போட்டு அப்படி திரும்பத்துக்குள்ளே எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிடும். இதே மாதிரி ரொட்டீனாக பண்ணிட்டுருக்க 20-50 கிட்ட ஆச்சு ஓகேங்களா. இன்னொரு டைமில் ஒரு 1-2 பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு, அந்த சைடில் இருக்க ஸ்ட்ரீட்டில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி பருந்து இங்கே வருது, ஒரு கரெக்ட் டைமுக்கு அந்த டைமுக்கு வராரு பருந்துக்கு ஃபிட். நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை. ஸோ என் ஃப்ரெண்டு என்ன சொன்னால், இது மாதிரி நடந்திருக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான், இது வந்து நீ வீடியோ கவர் பண்ணுறா அப்படின்னு சொன்னான், சூப்பராக இருக்கும் கவர் பண்ணுறான்னு சொன்னான் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நான் ஏர்லி மார்னிங் ஏந்து போயிட்டேன், ஏர்லி மார்னிங் எழுந்து போய் பார்க்குறேன். அந்த இடத்துல ஒரு பருந்து ஒரு காக்கா எதுவுமே கிடையாது அந்த மசூதிக்கிட்ட. நீ வெயிட் பண்ண, இப்போ வரும்போது எத்தனை பருந்து சுத்த போது பாரு, வானத்தில் போது பாருன்னா கரெக்டாக ஒரு 7:00 ஆச்சு அவர் வெளியே கிளம்பி வராரு. டைரெக்டாக சிக்கன் ஷாப் போகிறாரு ஓகேங்களா. சிக்கன் ஷாப் போயிட்டு வாங்கின்னு வரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வானத்தில் நிறைய பருந்து வட்டம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, அங்கங்கங்கங்கே பருந்து உக்காந்துட்டுருக்குது மசூதி சுற்றி வந்துச்சு. எனக்கு ரொம்பவே ஷாக், ஒன்றுமே இல்லாத பிளேஸில் உடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ பருந்து வானத்துலேயே சுற்றிட்டுருக்கு, அங்கங்கே உக்காந்துட்டு இருக்கு அவருக்கோசம் வெயிட் பண்ணிட்டுருக்கு. 1, 2, 5, 10, 50 இப்போது 100 பருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. வட்டம் அடிக்குது மேலே ரொம்ப ஹைட்லேயும் பார்த்துட்டுருக்கு, பில்டிங்கில் அங்கங்கங்கே எதிர ஆப்போசிட் ஆப்போசிட்டு வந்துட்டுருக்கு. அவர் வந்து சிக்கன் கொண்டு வராரு, பக்கெட்டில் சிக்கன் எல்லாம் போட்டுட்டு தண்ணி போட்டு எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்படி கையில் எடுத்து இப்படி தூவுறாரு. பருந்துங்க மேலேருந்து கீழே சில பருந்து வந்து சாப்பிடுது, சிலதுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு கையிலேருந்து இப்படி தூக்கி மேலே அடிக்கிறாரு, அதை அப்படியே பறந்து வந்து அதை கேட்ச் பிடிச்சிக்கிட்டு அப்படியே போது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலி அந்த டைமில் நான் போன டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டியான மொபைல் எடுத்துகிட்டு போகிறேன் நான், என்னோடய யூடியூப்னு தனியாக ஒரு வச்சுருக்கேன் மொபைலு, அந்த மொபைலில் அப்போ ஷூட் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு இதை பார்க்கணுன்னு போன ஆர்வத்தில் வந்து அதை விட்டுட்டு நார்மலாக என் மொபைலில் கொண்டு போயிட்டேன். ஸோ அந்த டைமில் நான் அவ்வளோ கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணேன் ஓகேங்களா. என்ன ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா, பருந்துக்கு போட பார்த்தீங்கன்னா காக்கா கூட்டமாக அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. நம்ம போன டைமில் பார்த்தீங்கன்னா காக்கா கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இந்த சீக்கிரம் சிக்கனை போட்டுன்னு அந்த ஒரு இன்ட்டு மாதிரி அவர் கொடுக்குது, அவர் பேசுகிறாரு அப்படி இங்கேருந்து பேசுகிறாரு, அது ஏதோ பேசுகிற சிக்னல் மாதிரி கொடுக்குறாரு, அது மேலேருந்து கத்துதுங்க பருந்து. இப்போ இங்கே என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து காக்கா கூட்டம் நிறைய ஆனதில் பருந்து வந்து கீழே உக்கா, நான் போன டைமில் எல்லாமே வட்டம் அடிச்சிட்டு இருக்குது. என்ன பண்ணுற சார் காக்காவுக்கு என்ன பண்ணுற சொல்லி நிறைய அதில் ஓரமாக போட்டு விட்டார். அது இந்த கூட்டம் அதிகமாகிடுச்சு, காக்கா கூட்டமும் அதிகமாகிடுச்சு ஓகேங்களா. காக்கா கூட்டமும் அதிகமாகிட்ட போது என்ன பண்ணுறாரு, அங்கங்கே வச்சுட்டுருக்காரு பார்த்தீங்களா, கையில் வச்சுருக்காருல்லா சிக்கன் பீஸை தூக்கி மேலே அடிக்கிறாரு. மேலே அடிக்கும் போது என்ன ஆகுது, பருந்து அப்படியே வந்து அந்த சிக்கன் பீஸை வானத்துலேருந்து ஹன்ட் பண்ணி பிடிச்சின்னு போகுது ஓகேங்களா. போடுறாரு, காக்காவுக்கு வந்து கீழே இருக்கிறதுனால அதை வர முடியல, அதனால் என்ன பண்ணுறாரு சிக்கனை மேலே போட்டோம் வந்து பருந்து அப்படியே பறந்துக்குன்னே வந்து அந்த சிக்கன் பீஸ் அப்படியே பிடிச்சிக்கும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக, அதை சுற்றி பார்க்கறது நிறைய கூட்டம். நான் அவர் என்கிட்ட சொல்லிட்டாருப்பா, வீடியோ மட்டும் என்ன எடுக்காதப்பா, தயவு செஞ்சு எடுக்காத வேண்டாம், அப்பமா நிறைய பேர் வந்துடுவாங்க எனக்கு பிரச்சனை ஆகிடும், ஏசி எடுக்காத சார் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் சார் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிறேன். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தான் எடுத்தது, என் ஃப்ரெண்டு ரிலேஷன்னால நம்ம பேசி எடுத்துக்கிட்டோம், நம்பர்லாம் யாரும் கொடுத்துடாத, சும்மா உனக்கு எடுத்து நீ பேசிக்கோ நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு சும்மா முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண. நம்ம போன டைம்னு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பேட் டைம் தான் சொல்லுவேன், காக்கா கூட்டம் அதிகமானதால பருந்து வந்து கீழே இருந்து உக்காரல. அதான் அதான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பில்டிங்கில் உட்காந்துட்டுருக்கு, வானத்தை நிறைய சுற்றிட்டுருக்கு, ஆனால் பில்டிங்ஸில் க்ளோஸாக பார்க்க முடியும் நம்மளால், அங்கங்கே பறந்துட்டுருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, சிக்கன் நார்மலாக கீழே போட்டோம்னா காக்கா கூட்டம் வந்துச்சு, காக்கா கூட்டம் நல்லா சாப்பிட்ருக்கும் போது கையில் இருக்க பீஸை தூக்கி போடுறாரு, அப்படியே அழகாக வந்து அது கேட்ச் பிடிச்சி, அது மட்டும் இல்லாமல் சவுண்டு போடுதுங்க, அவரை பார்த்த உடனே ஒரு சவுண்டு போடுது பாருங்கள் எல்லா பிறந்தும் சேர்ந்து. உண்மையிலே ரொம்ப 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 ஷாக் ஆகிட்டேன். இப்போ நார்மலாக மற்ற அந்த டாக்ஸு கேட்ஸ்லாம் நார்மலாக வர்றது தான், ஆனால் இந்த பருந்து அவரை பார்த்த உடனே எல்லா கும்பலாக அந்த சவுண்டு போட்டுச்சு பாருங்கள், ரொம்ப 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 ஷாக் எனக்கு. ஒரு சூப்பர் ஹியூமன் தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமல்ஸ் வந்து சூப்பராக அட்ராக்ட் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவருக்கு, இந்த அனிமல்ஸ்லாம் ஃபீட் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நார்மலாக ஒர்க் போவார் வருவார் அவ்வளோதான். ஆனால் எப்போ இது மாதிரி ஃபீட் பண்ணுற ஆரம்பிச்சாரோ டெய்லி பார்த்தீங்கன்னா 700-800 ருபீஸ் செலவு பண்ணுறாரு. இந்த 6 தான் இது ஓகேங்களா, 6 அந்த மாதிரி ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு, ரெகுலராக ஃபீட் பண்ணுறாரு. அதை வேஸ்டேஜில் வாங்க மாட்டாருங்க, பீசஸ் தான் வாங்குறாரு, நல்ல சிக்கன் பீசஸ் தான் வாங்குறாரு.
அது ஃபீட் பண்ண போது பார்த்தீங்கன்னா காக்கா கூட்டம் வருது, ப்ளஸ் அங்கே இருக்க மசூதியில் இருக்கிற கேட்ஸ் எல்லாமே வந்தது, அதுக்கும் ஃபீட் பண்ணுறாரு. அங்கே இருக்க கேட்ஸுக்கு என்ன தரம் பண்ணுறாரு, அவர் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா போஷன் கேட்ச் வச்சிருக்காரு. அது கொடுக்குற ஃபீடிங்ஸை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து மசூதியில் இருக்கிற கேட்ஸுக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டில் போனால் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குது, அதுவும் சுற்றி வர ஆரம்பிச்சு அதுங்களுக்கும் அந்த சிக்கன் சாப்பிட்டு போட்டு விடுறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து 6 மாதம் பண்ணிட்டுருக்காரு. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்லுவேன் இது, ஒரு பர்சனை பார்த்து மீட் பண்ணி பேசுனது. இன்னமும் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி நிறைய ஃபுல்லாக கவர் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசூதியில் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுமா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட் இருக்குது, ஃபீட் பண்ண முடியாது, என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் டேலேருந்து பார்த்தீங்கன்னா மசூதியில் ஏர்லி மார்னிங்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துருவாங்களாம். ஸோ என்ன பண்ண போகிறோம், ஃபீட் பண்ணுறது எப்படின்னு தெரியல சொல்லிட்டு இருந்தார். அது ஃப்யூச்சரை உங்களுக்கு என்னென்ன அப்டேட் நான் இதை பண்ணி பண்ணுறேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த பர்சன் பற்றி. சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய அந்த எப்படிலாம் ஃபீட் பண்ணது எல்லாமே க்ளோஸ் அப்பில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எனக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கணும், அந்த ரீசனுக்காக தான் நான் ஷேர் பண்ணேன் இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக செகண்ட் வீடியோ நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.